ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அதிமந்திரத்தில் ஒரு நம்ம வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சில மருத்துவ டிப்ஸை நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதிமதுரம் 2 கிராம் தினமும் தேனில் குழைத்து சாப்பிடும்போது நல்ல குரல் வளம் உண்டாகும். அதிமதுரம் ஆடாத்தோடா இரண்டும் சம அளவு எடுத்து அரைத்து தினமும் 2 கிராம் அளவு காலை மாலை இரு வேளையும் சாப்பிடுங்க. தொண்டையில் ஏற்படும் அனைத்து நோய்களும் குணமாகும். அதிமதுரம் கீழாநெல்லி ஜீரகம் தலா 100 கிராம் எடுத்து அதை 3 பொடி செய்துக்கோங்க. இதில் 2 கிராம் பொடியை மட்டும் தினமும் காலை சாப்பிடும்போது கல்லீரல் பாதிப்புகள் அனைத்தும் குணமாகும். அதிமதுரம் சுக்கு ஏலக்காய் தாலிசபத்திரி மிளகு முந்திரி பருப்பும் 100 கிராம் எடுத்து பொடி செய்துக்கோங்க. இதில் 2 கிராம் பொடியை தினமும் காலை மாலை இரு வேளையும் சாப்பிடும்போதே இருமல் உட்பட வேறு சில நோய்கள் இருந்தாலும் குணமாகும். அதிமதுரம் ஜீரகம் இரண்டும் சம அளவு எடுத்து அரைத்து 2 கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வரும்போது அடிக்கடி வரக்கூடிய தலைவலி குணமாகும். அதிமதுர இலையை அரைத்து அக்குள் பகுதியில் தடவி கொள்ளும்போது நாற்றம் தீருங்க. அதிமதுரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்களும் இந்த அதிமதுரத்தை வாங்கி என்னென்ன நோய்களுக்கான டிப்ஸை நான் சொல்லியிருக்கேனா அதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.